PHP conditional statements. Where conditional statements are used? Conditional statements are நம்ம எங்க யூஸ் பண்றோம்? எங்க யூஸ் பண்றோம்? Decision making logic சேர்க்கறதுல நம்ம என்ன செய்றோம்? Conditional statements யூஸ் பண்றோம். இப்போ decision makingனா என்ன? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாப்போம். இப்போ இதுல வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒண்ணு இந்த பாதையில போறோம் அல்லது இந்த பாதையில போறோம். ஏதாவது ஒரு டிசிஷனை நம்ம இந்த இடத்துல எடுத்தாலும் எடுத்தானதான் நம்ம என்ன செய்ய முடியும் மூவ் பண்ண முடியும் இந்த வேயா அல்லது இந்த வேயா இதே மாதிரி எந்த இடத்துல எல்லாம் டிசிஷனை எடுக்கணுமோ அங்கே எல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அங்கே எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இங்கே என்ன செய்யறோம் பாத்தை சூஸ் பண்ணியாலும் ஒன்று திஸ் பாத் அல்லது இந்த பாத் இந்த ரெண்டு பாத்தில் ஏதாவது ஒரு வழியில் போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம் சூஸ் பண்ணி இந்த வழியாக போவா இந்த வழியாக போவா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வழியாக போவோம் அதுக்கு ஏதாவது எது யூஸ் பண்ணுறோம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஆர்டர் ஈவன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இதெல்லாம் என்னது டெசிஷன் மேக்கிங்கை இங்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் இப்போது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம் என்ன மாதிரியான யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சராக தான் இருக்குது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சராக தான் இருக்குது ஏன்னா டெசிஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இப்போ இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இப்போது பிஹெச்பியில் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் என்ன மாதிரியான வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் சுவிட்ச் இந்த நாலு விதமான ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பிஹெச்பியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இஃப் ஸ்டேட்மெண்ட் இது சிமிலர் டு சி லெவலில் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் சி லெவலில் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் என்ன செய்யும் எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் ஓகேயா ஆர் ஏ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் ஆர் ஏ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் எப்போ இஃப் ஏ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ என்ன செய்யும் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூ வந்தால் ஒன்று ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும் அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஓகேயா இந்த கண்டிஷன் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு லெஸ் தென் கிரேட்டர் தேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இஃப் கண்டிஷன் தென் ஓப்பன் பிராக்கெட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தென் க்ளோஸ் பிராக்கெட் இப்போ இது உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தான் என்னது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆகலாம் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆகலாம் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நமக்கு இந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து என்னது ஆப்ஷனல் ஓப்பன் க்ளோஸ் வந்து ஆப்ஷனல் கொடுக்கலைனாலும் தப்பு இல்லை கொடுக்கலைனாலும் தப்பு இல்லை இப்படியும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இருந்தாலும் தப்பு கிடையாது ஆப்ஷனல் தான் கொடுக்கும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் அதனால தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் இதை மட்டும் பிளாக் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸ்டேட்மெண்ட் எஸ்ஸை விட்டுட்டோம் ஒரே ஒரு லைன் தான் இஃப் எக்ஸிக்யூட் ட்ரூவாக இருந்தால் ஒரு லைன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம இதை என்ன யூஸ் பண்ணுவோம் இந்த ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும் செட் பேக் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை எப்படியும் கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம் கொடுத்தும் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் இப்போ சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் இது கண்டிப்பாக கொடுத்தாலும் கண்டிப்பாக பிளாக் வந்து என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாலும் பிளாக் வந்து கண்டிப்பாக கொடுத்தாலும் இதை மாதிரி இருக்கும் தென் கண்டிஷன் இது கண்டிஷன் இது என்ன கண்டிஷன் வந்து என்னது ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ஆகும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ஆகும் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக்குள்ளே உள்ளது அல்லது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அல்லது இந்த பிளாக்குக்குள்ளே உள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கா ஃபால்ஸாக இருந்தால் இதை விட்டு வெளியே வந்துடும் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யும் எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் ஒன்று சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தால் என்ன செய்யாத இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாத தென் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும் இது பிஹெச்பி பிஹெச்பியோட டேகு தென்
variable names dollar வச்சு இருக்கு அதனால என்னது இதெல்லாம் variable name then இது வந்து if statement if statement ஓட open close then if statement குள்ள உள்ள block இது if statement true வந்தா என்ன செய்யணும்ங்கற block if ஓட அந்த setup statement then இது condition student mark greater than or equal to pass mark வந்து condition இப்போ execute பண்றோம் இதுல வந்து என்னது ஸ்டூடண்ட் மார்க் வந்து 70 ஓகேயா 70 greater than or equal to பாஸ் மார்க் எவ்வளவு 35 ஸ்டூடண்ட் மார்க் வந்து 70 பாஸ் மார்க் வந்து 35 70 greater than or equal to 35 ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூ என்னது ட்ரூ ட்ரூனா நமக்கு என்னது வர்க் ஆகும் இந்த செட் வர்க் ஆகும் இந்த செட் வர்க் ஆகும் இந்த செட் வர்க் ஆச்சுனா நமக்கு என்ன செய்யும் print echo the student is eligible for promotion the student is eligible for the promotion அப்ப என்ன செய்யும் அவுட்புட்ல the student echo the கொடுத்த browserல இத மாதிரி அவுட்புட் வந்துரும் browserல இத மாதிரி அவுட்புட் வந்துரும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கோ php கோட் variable name என்ன டாலர் இருக்கிறதுனால இது என்னது variable then இது if block if குள்ள ஓபன் க்ளோஸ் தென் இது if ஸ்டேட்மென்ட் செட் ஆஃப் if ட்ரூ அந்த ஒர்க் ஆகக்கூடிய ஸ்டேட்மென்ட்ஸ் தென் கண்டிஷன் இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்றோம் இதுல ஸ்டூடண்ட் மார்க் எவ்வளவு 25 பாஸ் மார்க் எவ்வளவு 35 25 greater than or equal to 35 ட்ரூவா ஃபால்ஸா ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா என்ன செய்யாது இது எக்ஸிக்யூட் ஆகாது அப்ப நமக்கு அவுட்புட்ல எதுமே இருக்காது அவுட்புட் எம்டியா இருக்கும் அவுட்புட்டில் எம்டியாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ஏ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஃப் ஏ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் ஒரு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் அல்லது ஃபால்ஸாக இருந்தால் அது சாட்டிஸ்ஃபைட் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஒன்று ட்ரூவாக முடியும் அல்லது ஃபால்ஸாக முடியும் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆகலாம் அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகலாம் அது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆகலாம் அதே மாதிரி சப்போஸ் என்ன இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது அனதர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அனதர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன்னொரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் ஃபால்ஸ் இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இதான் இஃப் கண்டிஷன் ஓப்பன் க்ளோஸ் தென் எல்ஸுக்கும் ஒரு ஓப்பன் க்ளோஸ் எல்ஸுக்கு ஒரு பிளாக்குக்கும் என்ன இருக்கும் இஃபுக்கு அடுத்து ஒரு பிளாக்குக்கும் அதாவது ட்ரூக்கு ஒரு பிளாக் ஃபால்ஸுக்கு ஒரு பிளாக் இது ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அதே மாதிரி இது என்னது ட்ரூக்குள்ள பிளாக்கு எப்படி இருக்கும் எம்டி அப்படி நமக்கு என்ன கொடுக்கலாம் ஆப்ஷனல் தானே நமக்கு வந்து எனது பேரந்தசிஸ் வந்து ஆப்ஷனல் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதனால் இப்படியும் இருக்கலாம் பேரந்தசிஸ் இல்லாமல் இருக்கலாம் பேரந்தசிஸ் கொடுத்தும் கொடுக்கலாம் அதே மாதிரி எல்ஸ் பார்ட்லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் பேரந்தசிஸ் இருக்கிறவங்க அவசியம் இல்லை பேரந்தசிஸ் இல்லாமலும் கொடுக்கலாம் இதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கணும் ஓப்பன் க்ளோஸ் இருக்கணும் அதே மாதிரி தான் எல்ஸ் பார்ட்லேயும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் ஓப்பன் க்ளோஸ் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் என்னதான் இருக்க முடியும் ஒன்று ட்ரூ ஆக்க முடியும் அல்லது ஃபால்ஸ் ஆக முடியும் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ட்ரூவாக இருந்தால் எந்த செட்டு ஒர்க் ஆகும் இந்த செட்டு ஒர்க் ஆகும் எக்ஸிக்யூட் இந்த செட்டு இஃபுக்கு அடுத்து உள்ள செட்டு இஃபுக்கு அடுத்து உள்ள பிளாக் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் ஆகும் சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் எந்த செட்டு ஒர்க் ஆகும் எல்ஸ் பாட்டில் உள்ள செட்டு எல்ஸ் பாட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்னாகும் எக்ஸிக்யூட் ஆகும் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பாட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும் இது பிஹெச்பி கோடு ஏன்னா ஓப்பன் க்ளோஸ் இருக்குது பிஹெச்பி டேக் இருக்குது தென் வேரியபிள் நேம் டாலர் இருக்குது அதனால் இது என்னது வேரியபிள் நேமு தென் என்னது இது இஃப் ஸ்டேட்மெண்ட் இது இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இது ட்ரூ பாட்டு இது ஃபால்ஸ் பாட்டு இது கண்டிஷன் இப்போ இந்த கண்டிஷன்லாம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளவு 70 தென் பாஸ் மார்க் எவ்வளவு 35 அப்போ 70 greater than or equal to 35 70 greater than or equal to 35 ட்ரூவா ஃபால்ஸா
true or false 70 gram brick true apa true anda endha set irukagum namakku indha set irukagum the student is eligible for the promotion abin point aayirum because alla ipo next innum example paakom adhe mari idu php tag then variable names idella idu if statement idu true part idu false part then condition then condition then condition then condition ipo condition paathomna student mark evlavu 20 then greater than or equal to enna irukku pass mark evlavu 35 20 greater than or equal to 40 35 20 greater than or equal to 35 20 greater than or equal to 35 na idu true or false idu true or false enadhu 20 vandu enna irukku 35 oda chinnadhu adanalai idu vandu enadhu false false na endha part irukagum namakku else part irukagum appa the student is not eligible for the promotion the student is not eligible for the promotion abin browser la namakku output kudikken echo kuduthukadanal ipo if else statement if statement idu combination of if else statement combination of if else statement oda set of combination of if else more than one condition conditions vandu neraya irukum execute different codes for different condition over condition ku vera vera code execute pannum ipo example paathumna if condition statement 1 else if condition statement 2 ipdi ethana irundhadu else statement idu ipo condition 1 true vanda statement 1 statement anadhu set of statement 1 irukum condition 2 vanda statement idagum idhe mari endha condition anda condition idhila ulla ellame condition false anda else part irukum idhila ulla condition edhu statement 3 irukum இப்போ இதுல வந்து several else if within same if statement ஒரு if statement குள்ளே நிறைய else if இருக்கும் இப்போ இதுல வந்து statement 1 ஆனதுனா நமக்கு என்ன தேவையில்லை ஓபன் க்ளோஸ் தேவையில்லை ஓபன் க்ளோஸ் தேவையில்லை ஏனா நமக்கு எப்பவுமே block குள்ள single statement இருந்தா block க்கு ஓபன் க்ளோஸ் கொடுக்கணும் அவசியம் இல்ல கொடுத்தாலும் தப்பு இல்ல statements இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும் ஓபன் க்ளோஸ் கொடுத்தாணும் ஓபன் க்ளோஸ் கண்டிப்பா கொடுத்தாணும் அதே மாதிரி இந்த statement க்கு என்னது ஓபன் க்ளோஸ் அது எந்த எல்சி ஃப்ளைனாலும் சரி எதுலனாலும் சரி நமக்கு வந்து எல்லா இதுலையுமே பிளாக் வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்டாக இருந்தால் இப்போ ஸ்டேட்மெண்ட் டூ ஒன்று மட்டும் தான் இருக்குது அதனால் என்ன தேவையில்லை ஓப்பன் க்ளோஸ் தேவையில்லை இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்தாலும் இப்போ அதே மாதிரி தான் இதுக்கு எல்சுக்கும் இப்போ இதில் என்ன தேவையில்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் இந்த ஓப்பன் க்ளோஸ் தேவையில்லை இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சாலும் இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து தான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்தாங்க ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தாங்க இது கண்டிஷன் இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும் இதை எக்ஸிக்யூட் பண்ணு இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அடுத்து என்ன செய்ய இந்த எல்சிஃபுக்கு வா இந்த கண்டிஷன் டூ ட்ரூவா ஃபால்ஸானு பாரு இந்த கண்டிஷன் டூ வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக பாரு ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் டூ எக்ஸிக்யூட் பண்ணு இதை எக்ஸிக்யூட் பண்ணு இதை எக்ஸிக்யூட் பண்ணு சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இப்போ நமக்கு வேறு இதே இல்லைன்னு வச்சுக்கோ அப்போ நமக்கு என்ன எல்ஸ் பாட்டு எல்ஸ் பாட்டை எக்ஸிக்யூட் பண்ணு எதை எல்ஸ் பாட்டை எக்ஸிக்யூட் பண்ணு இப்போ எல்ஸ் பாட்டை எக்ஸிக்யூட் பண்ணு இதில் எந்த கண்டிஷனுமே இது இல்லைனா இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இஃப் எல்ஸ் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும் எப்பவும் போல் இது என்னது பிஹெச்பி கோடுக்குள்ள டேகு தென் இதெல்லாம் வேரியபிள் நேம்ஸு டாலர் இருக்கிறதுனால தென் இது இஃப்பு இது என்னது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பிளாக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு இஃப்பு எல்ஸ் இஃப்பு எல்ஸ் இருக்குது நமக்கு இந்த எக்ஸாம்பிள் படி இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் இது கண்டிஷன் இந்த இந்த கண்டிஷன் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் தென் இது செகண்ட் கண்டிஷன் எல்ஸ் இஃப்பில் உள்ள கண்டிஷன் தென் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் நமக்கு என்ன இருக்குது அடுத்து எல்ஸ் பாட் இருக்குது எல்ஸ் பாட் இருக்குது இப்போது இது ஃபஸ்ட் கண்டிஷனுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே இஃபுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வந்தால் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தென் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வந்தால் இருக்கக்கூடிய இப்போ எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் பாட்டு இது எல்ஸ் பாட்டு எல்ஸ் எந்த கண்டிஷனுமே ட்ரூவாக இல்லைன்னா இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ இதில் என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளவு
70 student mark evlavu 70 then greater than or equal to then first class evlavu 60 70 greater than or equal to 60 true or false true or false 70 big appa true true na namak edhu irukagum echo the student is eligible for the promotion with first class echo adhanal browser la namak enna output kedaikum the student is eligible for the promotion with first class appdin kedaikum kadachicha the student is eligible for promotion with first class nu browser la kadachidum இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போம் the php code variable names dollar இருக்கிறதுனால then இது if statement இது first condition second condition then else part then first condition குள்ள set of statement second condition குள்ள set of statement true ஆ இருந்தா இருக்கக்கூடிய set of statement then else part எந்த கண்டிஷனுமே true ஆ இல்லைனா எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆ இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ கண்டிஷன் கண்டிஷன் வந்து என்ன இருக்கு ஸ்டூடண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க் ஸ்டூடண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க் எவ்வளவு 54 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளவு 60 54 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா ஃபால்ஸ் என்னது ஃபால்ஸ் அப்போ என்னது இருக்காது இந்த செட் இருக்காது எதுக்கு போயிடும் எல்சிஃப்க்கு போகும் எல்சிஃப்க்கு போகும் இப்போ எல்சிஃப்க்கு போச்சுன்னா இங்கே என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம்னா ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க் எவ்வளவு 54 போட்டோம் தென் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் எவ்வளவு அடுத்தது இது வச்சு வரும்போது பாஸ் மார்க் வச்சு கம்பேர் பண்ணுறோம் பாஸ் மார்க் எவ்வளவு 35 பாஸ் மார்க் 35 54 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35 ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா ட்ரூ ட்ரூன்னு ஒன்று எக்கோ தி ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் அப்போ ப்ரௌசரில் தி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் ப்ரௌசரில் வந்துடும் The student is eligible for the promotion on this chart. Next example paakom php code then idella variable name enna dollar irukku then if first condition second condition else then first condition oda set of statement true vanda second condition oda set of statements true vanda okka kure set of statement then else part ella condition um false anda okka kure set of statements இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க் கிரேட்டர் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் மார்க் ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளவு 32 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் கிளாஸ் எவ்வளவு 60 32 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 60 ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்கையும் ஃபஸ்ட் கிளாஸையும் கம்பேர் பண்ணுறோம் என்னது ட்ரூவா ஃபால்ஸா ஃபால்ஸ் ஃபால்ஸ்னோடனே எங்கே போகும் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுவோம் இப்போ அடுத்த கண்டிஷனில் ஸ்டூடெண்ட் மார்க்கையும் பாஸ் மார்க்கையும் செக் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளவு 32 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க் எவ்வளவு 35 இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா ஃபால்ஸ் ஃபால்ஸ்னோடனையும் நமக்கு வேறு எல்ஸ் இல்லை வேறு எல்சிஃப் இல்லை அதனால எல்ஸ் பாட்டுக்கு போகும் எங்கே போகும் எல்ஸ் பாட்டுக்கு போகும் எங்கே போகும் எல்ஸ் பாட்டுக்கு போகும் எல்ஸ் பாட்டில் போனோம்னா தி ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் என்ன இருக்குது தி ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்குது அப்போ ப்ரௌசரில் தி ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரொமோஷன் நமக்கு ப்ரௌசரில் அவுட்புட் கிடைக்கும் கிடச்சிச்சா இதை மாதிரி அவுட்புட் இப்போ நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும் இப்போ இன்னொரு விதமாக சொன்னோம்னா நிறைய செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடு இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகும் அதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணும் அது பர்டிகுலர் கண்டிஷன் பேஸ் பண்ணி எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அந்த செட் ஆஃப் பிளாக்கை மட்டும் எடுத்து என்ன செய்யும் ஒர்க் பண்ணும் இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்னா இஃப் எல்சிஃபோட ஆல்டர்னேட்டிவ் சொல்லலாம் இஃப் எல்சிஃபோட ஆல்டர்னேட்டிவ்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு சேம் வேரியபிள் ஒரு வேரியபிளும் எடுத்து தான் கம்பேர் பண்ணுவோம் கம்பேரேஷன் வந்து ஒரு வேரியபிளோ அல்லது ஒரு எக்ஸ்பிரஷனையோ எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுவோம் எது கூட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணுவோம் அதில் உள்ள ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு பீஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் வேறு வேறு பீஸ் ஆஃப் கோடை டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் கோடு வந்து என்னாகும் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த கண்டிஷனை பொறுத்து இப்போ எக்ஸாம் சின்டாக்ஸ் பார்த்தோம்னா சுவிச் என் இதில் இந்த எண்ணுங்கிற இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் இதுதான் ஒரு இதை வச்சு தான் கம்பேர் பண்ணணும்னு சொன்னோம் ஒரு எக்ஸ்பிரஷனோ அல்லது ஒரு வேரியபிளோ கம்பேர் பண்ண இந்த எண்ணை வச்சுக்கிட்டு சப்போஸ் லேபிள் ஒன்றா இருந்தா லேபிள் ஒன்றா இருந்தா எந்த செட்டு லேபிள் ஒன்று கீழே உள்ள செட்டு ஒர்க்காது சப்போஸ் என் வந்து லேபிள் டூ வந்தா என்னோடய வேல்யூ வந்து லேபிள் டூ வந்தா இந்த செட்டை ஒர்க் பண்ணு இப்போ என் வந்து லேபிள் த்ரீ வந்தா இந்த செட்டை ஒர்க்காது இப்போ எண் வந்து வேறு எதில் இதில் கொடுத்துருக்க எந்த லேபிளுமே இல்லைன்னா டிஃபால்ட்
default condition la enna block irukko adha work panna idhu dhaan switch statement oda syntax ipo idhula ovvoru case irukku last statement ovvoru case ku last statement vandu enna dhaan irukrom break ah irukum ena indha break vachu dhaan enna seiyum switch out veliya varum switch out veliya varudhu indha break statement dhaan useful ah irukum adhanal kandippa nama enna kuduthaalanum ஒவ்வொரு கேஸ் முடியும் போதும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஒவ்வொரு கேஸுக்கு முடிஞ்சோடனே என்ன இருக்கு பிரேக் இருக்கா இதை மாதிரி நம்ம கொடுத்தாலும் இப்போ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பிஹெச்பி கோட் வேரியபிள் நேம் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபேவ் கலர் வந்து என்ன ரெட்டு அப்போ ஃபேவ் கலரை வச்சு செக் பண்ணுறோம் கேஸ் ரெட் ரெட் ஈக்குவல் டு ரெட் எக்கோ யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்போ ப்ரௌசரில் நமக்கு என்ன கிடைச்சிடும் யுவர் ஃபேவ் இது வந்து ட்ரூங்கிறதுனால ப்ரௌசரில் யுவர் ஃபேவரேட் கலர் இஸ் ரெட்டுன்னு கிடைக்கும் யுவர் ஃபேவரேட் கலர் இஸ் ரெட் அப்படின்னு கிடைக்கும் பிரேக்னோடனையும் என்ன வந்துடும் சுவிட்ச் விட்டு வெளியே வந்துடும் வந்தோடனையும் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் யுவர் ஃபேவரேட் கலர் இஸ் ரெட் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும் இப்போ ஃபேவ் கலருங்க என்ன கொடுத்துக்கோம் ப்ளூ கொடுத்துக்கோம் அப்போ ரெட் ஈக்குவல் டு ப்ளூ இது பிஹெச்பி கோடு தென் இது வேரியபிள் நேம் டாலர் இருக்கிறதுனால அடுத்து என்ன செய்யும் இது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் செட்டு இது சுவிச் ஸ்டேட்மெண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்யும் ரெட் ஈக்குவல் ப்ளூ ஈக்குவல் டு ஃபேவ் கலர் ஈக்குவல் டு ரெட்டானு பார்க்கும் நோ நோன்னு அடுத்த கேஸ் ப்ளூ ஈக்குவல் டு ப்ளூ ட்ரூ அப்போ ட்ரூன்னு நமக்கு என்ன டிபெண்ட் ஆகும் யுவர் ஃபேவரேட் கலர் இஸ் ப்ளூ அதுக்கடுத்து என்ன இருக்குது பிரேக் எதை விட்டு வெளியே வந்துடும் சுவிட்ச் விட்டு வெளியே வந்துடும் அப்போ அவுட்புட்டில் யுவர் ஃபேவரேட் கலர் இஸ் ப்ளூன்னு கிடைக்கும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ ஃபேவ் கலரை வந்து க்ரீன் கொடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கும் இதில் பிஹெச்பி கோடு இது வேரியபிள் நேம் டாலர் இருக்கிறதுனால தென் இது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னது க்ரீனு க்ரீன் ஈக்குவல் டு ரெட்டாக இல்லை அப்போ அடுத்த கேஸுக்கு போகும் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு அடுத்த கேஸுக்கு போகும் அடுத்த கேஸில் ப்ளூன்னு இருக்குது க்ரீன் ஈக்குவல் டு ப்ளூவா இதுவும் ஃபால்ஸ் அப்போ அடுத்த கேஸுக்கு போகும் க்ரீன் ஈக்குவல் டு க்ரீனா ஆமாம் ட்ரூ ட்ரூன்னு ஒன்றையும் எக்கோ இவர் ஃபேவரட் கலர் இஸ் க்ரீன் ப்ரௌசரில் இவர் ஃபேவரட் கலர் இஸ் க்ரீனு கிடைக்கும் பிரேக்கு பிரேக்கை பார்த்தோன்னே எதை விட்டு வெளியே வந்துடும் சுவிட்ச் விட்டு வெளியே வந்துடும் இங்கே சுவிட்ச் விட்டு வெளியே வந்தோம்னா நமக்கு என்ன வேறு ஸ்டேட்மெண்ட் இல்லை அதனால் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடும் இவர் ஃபேவரட் கலர் இஸ் க்ரீன் இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும் ஃபேவ் கலர் ஈக்குவல் டு பிளாக் இப்போ இது பிஹெச்பி கோடு தென் ஃபேவ் கலர் இது வேரியபிள் நேம் டாலர் இருக்கிறதுனால இது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட பிளாக்கு தென் எனது பிளாக் ஈக்குவல் டு ரெட்டான்னு செக் பண்ணும் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் ஒர்க் ஆகும் இல்லை அப்போ செகண்ட் கேஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னோடனே செகண்ட் கேஸுக்கு வரும் பிளாக் ஈக்குவல் டு ப்ளூ அதுவும் இல்லை அப்போ தேர்ட் கேஸு தேர்ட் கேஸில் என்ன இருக்குது பிளாக் ஈக்குவல் டு க்ரீன் அதுவும் இல்லை அப்போ இதில் வேறு எந்த கண்டிஷனுமே ஃபால்ஸுங்கிறதெல்லாம் வேறு எந்த கண்டிஷனுமே இல்லை அப்போ டிஃபால்ட்டுக்கு வரும் அப்போ எங்கே வரும் டிஃபால்ட்டுக்கு வரும் டிஃபால்ட்டில் என்ன இருக்குது யுவர் ஃபேவரேட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ நார் க்ரீன் அப்படின்னு இருக்குது அப்போ ப்ரௌசரில் யுவர் ஃபேவரேட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ நார் க்ரீன்னு ப்ரௌசரில் வந்துடும் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ நார் க்ரீன்னு ப்ரௌசரில் வந்துடும் இது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்துருக்கோம் PHP conditional statements end.